நான்கு மணி செய்தி அறிக்கை தொடர்கிறது சென்னை டிபிஐ வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்னும் எழுத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் நாளை போராட்டம் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் கல்வித்துறை இயக்குநர் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் சென்னை டிபிஐ வளாகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை ஆசிரியர் சங்கங்கள் முன்வைத்த முப்பது கோரிக்கைகளில் ஒன்பது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வந்தது என்றும் ஆனால் அதனை வாய்மொழியாகவே தெரிவித்தது இருந்ததாகவும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கூறினர் எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி நாளை டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது இதனிடையே ஆசிரியர் சங்கங்களுக்கு இடையே முரண்பாடுகள் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்துடன் தன்னை வந்து சந்திக்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அழைச்சிருக்குமே இது வரைக்கும் என்னைக்காச்சும் நீங்கள் வந்து பத்திரிகையிலேயே உள்ள அமைச்சரை கையெழுத்து போட்டு உங்களுக்காக காற்றுருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா நான் காலம்பு எட்டு எட்டரை மணிக்கு என்கிட்ட வரேன்னு சொன்னாங்க நினைத்து எல்லாருமே பரவாயில்ல அவங்களுக்குள்ளாரே சில ஒரு முரண்பாடுகள் இருக்குன்னு நான் என்ன சொன்னேன் எல்லாரும் பேசி ஒருமை தக்கரத்தோடு வாங்க என்னை பார்க்க வாருங்கள் உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் என்று காலம்பரம் எட்டு மணிலேருந்து நான் காற்று கொண்டிருந்தேன் ஒன்பது மணிக்கு இந்த பிள்ளைங்க உங்களுக்கே தெரியும் அரை மணி நான் லேட்டாக தான் வந்திருக்கேன் நான் ஏன்னா அது வரைக்கும் அவங்க நான் டைம் கொடுத்துருக்கேன் நான்